ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் ஆர்ஜி ராக் மாதிரி தான் கமெண்ட்ரி கொடுக்க போகிறோம். சரி கைஸ், வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் கேமிங் புயல்ற சொந்த ஊரான விமாஸ்ரீக் தொம்மைக்கிட்டே இறங்கிட்டேன். தொம்மைக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எனிமி வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் பொட்டிக்கிட்டே இருந்து லூட்டெல்லாம் அடிச்சுட்டு பொட்டியை ஓப்பன் பண்ணி லூட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அடிச்சுட்டு நேராக எனிமி அங்கே பக்கம் இறங்கினாலே, அதாவது தம்பி அங்கே பக்கம், தம்பி அங்கே பக்கம் லேண்டானதை பார்த்தேன். சரி, தம்பியை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க லூட்டெல்லாம் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிட்டேன். லூட் அடிச்சுக்கிட்டு நேராக தம்பியை பார்க்க போய்கிட்டே இருந்தேன். இதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி எல்ஷேப் வீட்டுக்கிட்டே இருந்தாப்பில். சரி, இவனை எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை அடிக்கிறதுக்கு போய்கிட்டு இருப்பேன். ஆனால் தம்பி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருப்பாப்பில், வந்திருக்க மாட்டான். நானும் ஸ்கோப்பை போட்டு அங்கே இங்கேயாவது இருப்பேன். இழுத்த பார்த்திங்கன்னா 148 விழுந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சேஃப் ஆயிடுவான். சரி, நாம உள்ளே போயிட்டு லூட் அடிப்பான்னு பார்த்தா போகிற டைம் மட்டும் அடிக்கிறான். சரி, ஃப்ரெண்ட் ஆயிடுறா, ஃப்ரெண்ட் அடிக்கக்கூடாது தம்பி, ஃப்ரெண்ட் ஆயிருவோம் ஓகேவா? ஃப்ரெண்ட் ஆச்சுன்னா உனக்கு நான் பூயா விட்டு தந்துடுவேன். ஃப்ரெண்ட் ஆயிரு அப்படி ஃப்ரெண்ட் ஆகடா, ஃப்ரெண்டாகு தம்பி அடிக்கிறானே, டே அடிக்காரா, இது சரிப்பட்டு வராது. என்ன அடிச்சிட்டேன்னு சொல்லி டேமேஜில் ஓடி வராமல் பாருங்களேன், தூக்கி விட முடிஞ்சிச்சு. ஏண்டா, நான் அப்பயே சொன்னேன் ஃப்ரெண்ட் ஆயிருன்னு. கேட்டியா நீ? ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா உனக்கு இந்த நிலம் வந்திருக்குமா? நான் பொட்டி கட்டியிருப்பேனா உன்னை? நாம லூட் அடிக்கும் போதே இவனும் இவன் வந்து அடிக்கிறானே, இவன் எங்கே வந்து அடிக்கிறான்னு தெரில. டேய், நீயாவது ஃப்ரெண்ட் ஆயிடுறா, டேய் நீயாவது ஃப்ரெண்ட் ஆயிடுறா தம்பி, உன்னை நான் சுற்றி வந்து ஃப்ரெண்ட் ஆகிறேன். ஃப்ரெண்டாகு தம்பி, ஃப்ரெண்டு எவனாவது ஃப்ரெண்ட் ஆகுங்களா, எவனாவது ஃப்ரெண்ட் ஆனால் தானே துரோகமும் போக முடியும். ஆஃப்லைன் போயிட்டானா என்ன? ஆஃப்லைன் போயிட்டானா ஓகே, இவனுக்கு இருக்க லூட்டெல்லாம் கொடுத்து இவனுக்கே போயா விட்டு கொடுத்துடலாம். அப்படின்னு போயிட்டியா தம்பி? பரவாயில்ல ஓய் அடிச்சிட்டான்டா, தங்கத்தாலி அடி போட்டாச்சு. ஏண்டா என்ன அடிக்கிறீங்க? ஃப்ரெண்டாக இருங்கடா, ஃப்ரெண்டாக ஆச்சு. நீ நானும் அவங்க துரோகம் பொம்மன் போட்டு கண்டென்ட்லாம் போட்டுருவேன். கண்டென்ட் இல்லாமல் நான் போடுற பாடு தெரியுமா? மெடிக்கிட்டலாம் சுற்றிட்டு அடுத்த இனிமையாவது ஃப்ரெண்ட் ஆகிறானான்னு பார்ப்போம். 21 பேர் இருக்காங்க, 21 பேரில் நமக்கு எவனாவது ஒருத்தர் சிக்காமையாக போயிடுவாங்க, கட்டாயம் சிக்குவாங்க. ஸோ சீக்கிரம் நான் பின்னமாக ஆக்கி விட்ருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இனிமையை தேடி போய்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தன் காரில் வருவான். இக்கடா அவன் காரில் வரான், சத்தம் கேட்குது, கோணலாம் அடிக்கிறான். இவ்வளோ தூரம் வந்த நீ ஏன் இந்த இடத்துல இறங்குற? நீ தவறு செய்து விட்டாய் தேவகாமி, இந்த இடத்துல நீ இறங்கியிருக்கக்கூடாது. நான் தான் இங்கே இருக்கேன்னு தெரியுதுல, இந்த இடத்துக்கு ஏன் வர வந்த நீ ஏன் இந்த இடத்துல சரியாக ஸ்டாப் பண்ண? என்னை பார்த்துட்டானோ, மேலே எவனும் இருக்கான் போல இருக்கு. எவனும் இல்லை, போயிட்டு லூட் அடிப்பான். நான் எனிமையை போட்டுட்டு லூட் அடிப்பதே தனி சுகம். என்னடா அது, லூட் அடிக்க முடியாமல் இருக்கு? ஓ பாய், லூட் அடிக்க முடியாமல் இருக்கே, இந்த கார் அங்கால தள்ளி விட்டுட்டு லூட் எடுப்போம், அப்போ தான் லூட் எடுக்க முடியும். யாரெல்லாம் இதை அனுபவப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது என்னடா இது, அப்பா எடுத்தாச்சு. ஒரு குளோவாலே 600 டோக்கன் வச்சுருக்கான். 3 குளோவால், 3x3 அப்பா 6 குளோவால் கிடைக்கும். போயிட்டு 6 குளோவால் முதல்ல வாங்குகிறோம். எனிமே போட்டு இங்கே ஒருத்தன் வரானே, யாரும் அவடே பைக்கில் வரான்டா. இவனை துரத்தி இவனை துரத்தி முடிச்சு விட்ருவோம். இவனை துரத்துல வரக்கூடா. பிகே ஒரு ரவுண்டு போயிட்டீடா, பிகே ஒரு ரவுண்டு போகிறான் பாருங்களேன். விட மாட்டேன்டா உன்னை, எங்கடா போகிற, விடவே மாட்டேன் தம்பி. இன்னைக்கு என் கையில் தான் பொறுத்துட்டான் சிக்கிட்டான்டா. ஏண்டா இதுக்கு நீ என்ன அங்கேயே அடி வாங்கியிருக்கலாம்ல, 5 கிலோமீட்டர் ஓட ஓட்டியடா என்ன. பாவண்டா, ஜீப்புக்கு வேறு பெட்ரோல் வேறு இல்லை, பெட்ரோல் யாரா போடுறது, லூசு பயலே. நீ இதுக்கு அங்கேயே என்கிட்ட செத்துருக்கலாம். சரி விடு, அஜித்தை விட வலிமைப்பட, அஜித்தை விட நாங்கள் வேகமாக விடுவோம்ல. நாம் அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டோம். போகிற போக்கில் எனிமி எவன் வந்தாலும் ஒரு அடி தான், அப்படியே ஒரு 500-600 டேமேஜ் போகும். ஆடாப்பாவி, ஏண்டா நான் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் அடிப்பியா, நிற்கும் போது ஒருத்தனை அடிக்க மாட்டீங்களாடா. சரி வா வா, உன்னட்டையாவது ஃப்ரெண்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட் ஆகுறியா? ஃப்ரெண்ட் ஆகுவான் போல தெரியுதே, ஃப்ரெண்ட் ஆக மாட்டான். இவனை அடித்து போட்டு டேமேஜ் கொடுத்தா பயத்தில் ஃப்ரெண்ட் ஆயிடுவான். இப்போ டேமேஜ் கொடுத்துரு, இன்னொரு அடி அடிப்போம். ஆ, இப்போ போயிட்டு ஃப்ரெண்ட் ஆகும். ஃப்ரெண்ட் ஆகுடா, ஃப்ரெண்டு தம்பி அடிக்கக்கூடாது. நீ மட்டும் என்ன அடிக்காமல் இருந்தீங்க, ஏன் 11 பேர் இருக்காங்க, மிச்சம் இருக்க 10 பேரையும் போட்டுட்டு உனக்கு நான் பூயா வாங்கி தரேன். அடிச்சிடாத அண்ணன், அடிச்சிடாத அண்ணன், உனக்கு பூயா வாங்கி தரேன்டா. அடிச்சிருவியா? அடிக்க மாட்டேதானே, ஃப்ரெண்ட் ஆகிட்டான் போல இருக்கு. ஆ, ஃப்ரெண்டு வா வா வா. என்ன இவன் யாரை சொல்கிறான், நம்மளை சொல்கிறானா? டேய் நம்மளை தான் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்டுடா, ஃப்ரெண்டு நான் அடிக்க மாட்டேன்டா, டே நண்பன்டா, டேய் பொட்டி கட்டிட்டியடா எனக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொச்சினாக்கில் இறங்கிட்டோம். பொச்சினாக்கிலையும் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி நிறைய எனிமி. பார்த்தீங்கன்னா இறங்கினோன்னே LV3 பேக் கிடச்சிச்சு. நம்ம தலைவன்ட முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கே வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார் 98X கிடைக்கல, கார் 90 தான் கிடச்சிச்சு. இதை வச்சு எப்படி அடிக்கிறது, இருந்தாலும் மேனேஜ் பண்ணி அடிப்போம். 63 போயிடுச்சு ஒரடி, 63 என்னாலே 120லாம் போகாமல் 63 ஒரே அடி வாங்கடா. ஐயோ உக்காலஞ்சியில் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒரடி தம்பி, சுற்றி எனிமி, கோப்புரை குட்டி பண்ணி அடியை வாங்கிடு ப்ளீஸ். என்னை சோதிக்காதீங்களான்னு அப்பா செத்துட்டான். இவன்ட்டு ஏதாவது லூட் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கே எவனோ ட்ராப் வச்சுருக்கான். டேய் எனக்கே ட்ராப்பா? ட்ராப்பு பண்ணேன்டா நான், எனக்கே ட்ராப் வச்சுருக்கீங்கல்ல. அடுத்த அடுத்த வீடியோவில் பாருங்களேன் அவங்களுக்கு நான் ட்ராப் வைக்கிறேன் அப்படின்னு. இனிமேல் அடுத்த வர ட்ரோல் பண்ணுறோம், நாங்கள் வேறு மாதிரி ட்ரோல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஆர்ஜராக்கா காப்பி பண்ணுறலாம் சொல்லக்கூடாது. இது என் கண்டென்ட் ஓகேவா? கண்டென்ட் வேறு வேறு, ஆர்ஜரா கமெண்ட் வேறு வேறு ஓகேவா? வேணா அவரை மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன்னா சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போய்கிட்டு இருப்போம், அது இவனையும் போட்டாச்சு 80-50 முடிஞ்சிருச்சு அப்போடா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கில் போட்டோம், இந்த டைமாவது போய் அடிக்கிறோம். போன மெச்சு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டாங்க, இந்த மெச்சு நமக்காகையாவது அந்த பூயா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பூயா அடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்ற சத்தம் கேட்டுச்சு. ஏன்டா அது சுடுறேன்னு பார்த்தா மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கான். என்னடா என்ன வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க சாவுடா? நாம் அடித்தா மட்டும் கீழே குதிக்கிறாங்க, இன்னும் கீழே ஒருத்த வரோம். இவனுக்கு 50, எல்லாம் 80-80 அடி எல்லாம் ஒட்டிக்கிறா. சரி இவ்வளோ ஒருத்த வரான் அறா, அதையும் ஒருத்தன் ஓசிக்கல் எடுத்துறான். ஓசிக்கல் எடுக்கிற ஓன் கீழே நான் எடுப்பேன்டா, எடுத்தாச்சு. இங்கே ஒருத்தன் போகிறான், என்ன வெள்ளை சொக்கா தம்பி எக்கப்பா வீட்டை சொல்லிட்டு வந்துட்டியா, எங்கே போகிற நீ போடுவானு ஓடுறானே. நின்ற அடி வாங்கிட்டு போட, 71 அடி அடித்தா சாவான். நம்ம கையில் மட்டும் சாப்பிட்றாங்க இல்லைன்னு தெரியல. 1 அடி 1 அடி அடா போடா, ஸ்கைலரு வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஒரே 1 அடி வாங்க தம்பி, ஒரே 1 அடி. இங்கே யாரும் ஃப்ரெண்டாக மாட்டேங்கிறா, 1 அடி வாங்கடா, ஒரே 1 அடி. இங்கே பாருங்க 138, என்னடா சாப்பிட்றேல்ல. ஸோ இன்னும் ஒரே 1 அடி தம்பி. சோனு வேறு வருதே, சோனு வருது இருந்துச்சு. சோனுக்கு போவோம், சோனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த தம்பியை பார்த்துக்குவோம். சோனுக்குள்ள போயிட்டு இந்த எனிமியை வந்துட்டு ஸ்கில் பண்ணாமல் விடுறதே இல்லை. அவன் சோனுக்கு இருப்பான், நாம் சோனுக்கு வெளியே இருப்போம்ல, அதனால் ஈஸியாக அடிச்சிடலாம். ஐயோ வரான்லே, செம மாதிரி ஒரு அடியை வாங்கிட்டான். ஸோ ஒரு ரெட் ஷர்ட் வந்து தாம்சனால் மண்டையிலேயே வாங்கிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒருத்தனா, இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. இன்னும் 3 பேரை வச்சா பூயானவுக்கு தான், இல்லை இல்லை ஒரே ஒருத்தன் தானா? ஆமாம், அவன் வேற வந்து பார்த்தீங்கன்னா கார்N98 வச்சுருக்கான். அவன்கிட்ட டபுள் கார N98 இருக்குது. அவன் பக்கத்தில் போய் அடித்தாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவான். ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் பக்கத்தில் தான் போகணும்னா. ஸோ இவனுக்கு ஒரு பிளானை போட்டுருவோம், இவனுக்கு தான் பிளான், இவன் பக்கத்தில் போய் அடிக்க போகிறோம். ஸோ இவனை எப்படி அடிக்க போகிறோன்னா, இவனை முன்னுக்கு போகிற மாதிரி போயிட்டு பின்னுக்கு வந்து அடிக்க போகிறோம். இவன் செத்துறா செத்துறா தம்பி, சாக மாட்டேங்கிறானே. டே பூயா எனக்கு தந்துடுறா, எப்படியாவது பூயாவை தந்துடுறா, பூனை மிச்சம் வேறு தோத்துட்டேன். ஒரே ஒரு பூயா அங்கால போகிற மாதிரி போயிட்டு இங்கால வந்து அடிச்சிடும். பார்த்தீங்கன்னா பைப்பில் அங்கால குளோவில் அடிக்குது, அவ்வளோதான் பூயா அடிச்சாச்சு. இதை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இன்னொரு சந்திக்கலாம் மக்களே, டாட்டா பாய்.